எல்லோருக்கும் வணக்கம். சனஷ்டி பேசுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. தொடர்ந்து இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் அன்பு கொடுத்துருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கீங்க. என்னோட இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க. மிக்க நன்றிகள். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். I love you all. Please continue to show your love and support towards me. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுதுமாக பார்த்துருப்பீங்க. இது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த சனம் போட்ட முதல் வீடியோ. இன்றைக்கி எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றது. சனம் செட்டி வந்து மக்கள் ஓட்டின் அடிப்படையில் குறைவான வாக்குகள் பெற்று வெளியேற்றப்பட்டதாக நிகழ்ச்சியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சனம் செட்டி வந்து குறைவான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக நிஷா அல்லது அனிதா இவங்க ரெண்டு பேர் தான் குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும். எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்தாலுமே இவங்க அனிதா தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு நாள் சோசியல் மீடியாவில் சனம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சனம் செட்டி வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறாங்க அப்படின்னா யாருமே பிக் பாஸ் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சீசன்லையும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைகள் தான் நடைபெறும். முதல் சீசனில் ஓவியா, அடுத்து தர்ஷன், கவின், இப்போ அந்த வரிசையில் சனம் வந்து இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பர்சனை வந்து எவிக்ட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக டிஆர்பியை வந்து ஏற்றணும் அந்த முயற்சி தான் இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தகுதியே இல்லாத ஒரு சில பேர் வந்து இன்னும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமாக சனம் வந்து வெளில போனோடனே மறுபடியும் அனிதா வந்து அழுது புலம்பி நீலி கண்ணீர்லாம் வடித்து ஒரு மிகப்பெரிய ட்ராமாலாம் கிரியேட் பண்ணாங்க. யாருமே இதை வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. சனம் செட்டி எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.